ஹாய் எல்லாருக்கும், வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பனானா தோசா எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்ல கனிஞ்ச பழம் பாருங்கள், எந்த அளவுக்கு பொல பொலன்னு ஆயிடுச்சு. இதை நம்மளும் சாப்பிட முடியாது, குழந்தைங்களும் இப்படி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இதை நம்ம தோசை ஊற்றி அவங்களுக்கு கொடுத்துடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதை வந்துட்டு இந்த பழத்தை வந்துட்டு ஸ்பூனில் மசித்தாலும் சரி, கையில் மசிச்சுக்கிட்டாலும் சரி, நான் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கிறேன். மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். மிக்சியில் அடிச்சுட்டு வந்துட்டேங்க. கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும்ல நடுவில் அந்த விதை பகுதி, அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா எடுத்துருங்க. கொஞ்சம் பெரிய குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா விட்டுருங்க, அதனால் ஒன்றும் இல்லை. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் எடுத்துருங்க. இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்க, நல்லா எடுத்துக்கிட்டாச்சு. இது வந்து நல்ல ஒரு மீடியம் சைஸ் பழங்க. இதில் வந்துட்டு நீங்கள் கோதுமை மாவு கலந்துக்கணும்னாலும் கலந்துக்கலாம். நான் இப்போ வந்துட்டு வீட்டில் அரைச்ச இட்லி மாவு தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா இதில் பனவெல்லமோ நாட்டு சர்க்கரையோ போட்டுக்கோங்க. ஆனால் ஆல்ரெடி இந்த வாழைப்பழத்துலேயே நல்ல ஸ்வீட் இருக்குங்க, அதனால் நான் சேர்க்கலை. நான் குட்டி பாப்பா, அதாவது தியா பாப்பாக்கு தான் கொடுக்க போகிறேன், அதனால் இதில் நான் சேர்க்கலை, அப்படியே தான் சுட போகிறேன். ஏன்னா இதுவே நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு இன்னும் இதில் ஏதாவது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காவை மட்டும் இந்த வாழைப்பழம் அரைக்கிறீங்கல்ல அந்த நேரத்தில் அரைச்சி போட்டுக்கோங்க. இல்லை பவுடராக இருந்துச்சுன்னா கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ மாவில் வந்து நான் உப்பு போட்டிருக்கிறதுனால இதில் போடலை. நீங்கள் வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். வாழைப்பழம் சாப்பிடாத குழந்தைங்கலாம் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. இது வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்கன்னா குட்டி குட்டி தோசையாக சும்மா குட்டி குட்டியாக ஊற்றி கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்தா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. இது ரொம்ப தண்ணியாக்கிடாதீங்க, அப்புறம் எடுக்கிறதுக்கு வராது. நல்லது பாருங்க, இந்த பதத்துக்கு வச்சுக்கோங்க. நம்ம போண்டா பதத்துக்கும் கொஞ்சம் இலக்கமாக இருக்கட்டும், தோசை மாவு பதத்துக்கு ஆக்கிடாதீங்க. இது கரெக்டாக இருக்கும், இந்த பதம் கரெக்டாக இருக்கும். நல்லா கட்டியாக விழுது பார்த்தீங்களா, இந்த பதத்துக்கு இருக்கட்டும். இப்போ வாங்க இதில் தோசை வாரத்தை எடுத்துருவோம். ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சுற்றி எண்ணெயும் நெய்யும் ஊற்றுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நெய் உருக்கி ஊற்றுங்க, அது இன்னுமே நல்லது. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க. இப்போ திருப்பி பார்க்கலாம். இதே மாதிரியே தாங்க கோதுமை மாவில் செய்கிறதும். இவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்களேன், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. பழமாக கொடுத்தா சாப்பிடலன்ற குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு டெய்லி ஒரு வாழைப்பழமாவது கொடுக்கணுங்க. அது அவங்களுக்கு ரொம்ப நல்லது, ஏன்னா அதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய எனர்ஜி இருக்குது. இப்போ ஒரு வயசுலேருந்து ஒரு 3 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, அப்போ தான் எல்லா வேலையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஹெவி பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னாக்கா அது அவங்களுக்கு ரொம்பவே எனர்ஜியை கொடுக்கும். வேகட்டோங்க, எடுத்துடலாங்க. பாருங்க நல்லா செவந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி கொஞ்சம் பெரிய குழந்தைங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக நம்ம ஊற்றி கொடுக்கலாங்க. அதை அப்படியே கையில் கொடுத்தாக்கா அவங்க ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்குருவாங்க. இன்னும் இதில் வந்துட்டு நீங்கள் கொடுக்கும்போது தேனெல்லாம் கலந்து தேன் மேலே அப்படியே ஊற்றி கொடுத்தீங்கன்னா அது இன்னும் அவங்க நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. இது என்னடா குடிக்க, இடையில என்ன சத்தம்னு பார்க்காதீங்க. தியா அங்கே பெரிய பெரிய பாத்திரங்களை வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கா பாருங்க, தெரியுதுங்களா? சொப்பு சாமான்லாம் விளையாடுறது இல்லைங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் விளையாடுறது மேடம்க்கு. அதனால தான் இவ்வளோ நாய்ஸ் பார்த்தீங்களா, விளையாட்ட எது எதில் விளையாட்டுன்னு பாருங்க.
இது என்ன குட்டி குட்டியா இடையில முளைச்சிருக்குன்னு பாக்காதீங்க. இது அந்த கிண்ணத்துல லாஸ்டா இருந்ததை அப்படியே விரல்லையே வலிச்சு ஊத்துனுங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம என்னதான் டாய்ஸு நிறைய சொப்பு இதெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் இந்த கரண்டி கடாயி அப்புறம் இந்த தட்டு இதில் தான் விளையாடு. திருப்பிட்டோம், இதுவும் வேகட்டும், நல்லா வெந்திருக்கோங்க, எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பராக பனானா தோசை நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயும் இந்த மாதிரி குட்டி குட்டி தோசையாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் தேன் கூட மேலே ஊற்றி கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு பழம் போட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா ஸ்வீட் அதுவே கரெக்டாக இருக்கும். இன்னொன்று, இன்னும் கற்பூர வள்ளிலாம் போட்டிங்கனாக்கா ஸ்வீட்டே தேவையில்லைங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த வீடியோவையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.